பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்வு மலரட்டும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்மறையாளர்கள் எப்போதும் நம்மளை கூர்ந்து கவனிப்பார்கள். பிறரை குறை சொல்வதும் பிறர் விஷயத்தில் தலையிடுவதும் தான் அவருடைய பிரதான வேலை. எதிர்மறையாளர்களின் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நாம் சோர்ந்து போய்விடுவோம். எதிர்மறையாளர்களை திருத்தி விடலாம் என்று நினைத்தால் அது வீண் முயற்சி தான். எதிர்மறையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொள்ளாமல் இருப்பதுதான் சிறப்பு. எதிர்மறையாளர்களிடம் நாம் எப்படித்தான் நடந்து கொள்வது என்பதை ஒரு கதையின் மூலம் விளக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு அரசர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த அரசர் சாதாரண ஒரு சிறிய படையை வைத்துக்கொண்டு பெரிய படைகளெல்லாம் வென்று விடுவார். அவ்வளவு சாமர்த்தியம் மிக்கவர். அந்த அரசரிடம் ஒரு தளபதி இருந்தார். அந்த தளபதி எப்போதுமே எதிர்மறை எண்ணம் கொண்டவர். ஒரு முறை அரசர் போருக்கு செல்வதற்கு தயாராக கொண்டிருந்தார். அப்போது அந்த தளபதி வந்து அரசரை பார்த்து கேட்டார், இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா? எனக்கு சந்தேகமாக உள்ளது என்று கேட்டார். உடனே அரசர் சொன்னார், எதிர்மறை எண்ணத்துடன் போருக்கு செல்வது நல்லதல்ல. எனவே நாம் ஒரு கோவிலுக்கு செல்வோம். அங்கு கடவுளை வழிபடுவோம். அதன் பிறகு ஒரு நாணயத்தை சுழற்றி பார்ப்போம். அதில் பூ விழுந்தால் போருக்கு செல்வதை தவிர்த்து விடுவோம், ஏனென்றால் தோற்று விடுவோம். தலை விழுந்தால் வென்று விடுவோம், எனவே போருக்கு செல்வோம். என்ன என் யோசனை, சொல்லுங்கள் என்றார். உடனே தளபதி சொன்னார், இது சரியான யோசனையாக உள்ளது, அப்படியே செய்யலாம் அரசரே என்றார். உடனே அரசர் கோவிலுக்கு சென்றார். ஒரு தங்க நாணயத்தை எடுத்தார். கடவுளை வழிபட்டு விட்டு தங்க நாணயத்தை சுழற்றினார். தலை விழுந்தது. அனைவருக்குமே ஆச்சரியம், அனைவருக்குமே மகிழ்ச்சி. உடனே மகிழ்ச்சியுடன் போருக்கு சென்றார்கள், வென்று திரும்பினார்கள். அதன் பிறகு கோலாகலமாக வெற்றி விழா நடந்தது. தளபதி உரை நிகழ்த்தினார். தளபதி சொன்னார், இந்த போரில் நமது வெற்றியை தங்க நாணயம்தான் முடிவு செய்தது, விதியை யாரால் வெல்ல முடியும் என்று சொன்னார். அப்போது அரசர் தளபதியிடம் இரகசியமாக கூப்பிட்டு அந்த தங்க நாணயத்தை காண்பித்தார். அந்த தங்க நாணயத்தின் இரண்டு பக்கமும் தலைதான் இருந்தது. அப்போது அரசர் சொன்னார், நம்முடைய வெற்றியை விதியால் வெல்ல முடியாது, மன உறுதியில்தான் வெல்ல முடியும். உங்களுடைய எதிர்மறை எண்ணத்தை போக்குவதற்குத்தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று சொன்னார். எனவே எதிர்மறையாளர்களுடைய கருத்துக்களை எப்போதுமே முக்கியத்துவம் கொடுக்காமல் உள்வாங்கி கொள்ளாமல் இருப்பதுதான் மிகவும் சிறந்தது. நம்மில் பலர் ஒரு முறை தோல்வியடைந்தாலே மனம் வருந்தி பழைய நிலைக்கே சென்று விடுகிறார்கள். இன்னும் சிலர் இரண்டு முறை மூன்று முறை முயற்சி செய்துவிட்டு போதுமடா சாமி என்று ஒதுங்கி விடுகின்றார்கள். ஆனால் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். தொடர்ந்து தோல்விகள், நிறைய விமர்சனங்கள், அத்தனையும் தாங்கி கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர். அந்த மனிதர் ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். அவருடைய பெயர் சாய்க்ரோ. சாய்க்ரோவுக்கு ஒரு நீண்ட கால கனவு இருந்தது. டொயோட்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்திற்கு பிஸ்டன் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை நிறுவ வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. அந்த கனவை சொன்னபோது அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் இது வீண் வேலை, ஏதாவது வேலைக்கு செல் என்று திட்டினார்கள். இருந்தபோதும் யாருக்காகவும் அவர் காத்திருக்கவில்லை. தன்னிடம் இருந்த பணத்தை, சேமிப்பு பணத்தை கொண்டு ஒரு பிஸ்டனை தயார் செய்தார். அந்த பிஸ்டனை தயார் செய்து கொண்டு டொயோட்டோ நிறுவனத்திடம் கொண்டு போய் காண்பித்தார். அந்த பிஸ்டனை பார்த்த டொயோட்டோ நிறுவனம் எங்கள் எதிர்பார்ப்புக்கு இணையாக இல்லை என்று சொல்லி நிராகரித்தார்கள். சாய்க்ரோ மனம் தளரவில்லை. மீண்டும் முயற்சி செய்தார். மீண்டும் ஒரு புதிய பிஸ்டனை தயார் செய்தார். அந்த பிஸ்டனை எடுத்துக்கொண்டு டொயோட்டோ நிறுவனத்துக்கு சென்று காண்பித்தார். அப்போது அவர்கள் அந்த பிஸ்டனை பார்த்து பாராட்டி அருமையாக உள்ளது என்று சொல்லி அதை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தத்தை தந்தார்கள். உடனே சாய்க்ரோ மன மகிழ்ச்சி அடைந்து பிஸ்டன் தயாரிக்கும் தொழிற்சாலையை நிறுவ முடிவு செய்தார். ஆனால் கையில் பணம் இல்லை. நண்பர்களிடம் கடன்களாக பணத்தை பெற்று தொழிற்சாலை கட்ட முடிவு செய்தார். அப்போது ஜப்பானில் சிமெண்ட் தட்டுப்பாடு ஏற்பட்டது. உடனே சாய்க்ரோ சிமெண்டுக்கு பதிலாக
மாற்று கலவையை தயார் செய்து தொழிலாளர்களையெல்லாம் கூட்டி தொழிற்சாலையை கட்டி முடித்தார். தொழிற்சாலையை கட்டி முடித்து 2 மாதங்களில் 2ம் உலக யுத்தம் ஆரம்பமானது. அமெரிக்கா வீசிய குண்டு ஜப்பானில் உள்ள சாய்குரோவின் தொழிற்சாலையில் பாதி பகுதியை சிதைத்து விட்டது. சாய்குரோ மனம் கவலையடைந்தார். தோல்விக்கு பிறந்த துரதிருஷ்டக்காரன் என்று அனைவருமே சாய்குரோவை திட்டினார்கள். இருந்தபோதும் சாய்குரோ மனம் தளராமல் மொத்த தொழிலாளர்களையும் திரட்டிக்கொண்டு தொழிற்சாலையை மீண்டும் கட்டி முடித்தார். கட்டி முடித்து 3 மாதங்களில் ஜப்பானில் அடிக்கடி வரக்கூடிய பூகம்பம் வந்தது. பூகம்பம் வந்து சாய்குரோவின் மொத்த தொழிற்சாலையும் தரமட்டமாகியது. சாய்குரோ என்ன செய்வது என்று தெரியாமல் மீதமுள்ள கருவிகள் மூலப்பொருட்களை டொயோட்டோ நிறுவனத்திற்கு கிடைத்த விலைக்கு விற்றுவிட்டு வீட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அப்போது பெற்றோர்கள் மீண்டும் நீ வேலைக்கு செல், தேவையில்லாத வீண் முயற்சியில் ஈடுபடாதே என்று திட்டினார்கள். அப்போது சாய்குரோ சொன்னார், நான் எதற்கும் கவலைப்பட போவதில்லை, என்னுடைய முயற்சிகளெல்லாம் வீண் போகாது, இருக்கும் நிலையிலிருந்து மீண்டும் என்ன செய்தால் நான் வெற்றி பெறுவேன் என்பதை பற்றித்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வீட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகே ஒரு சைக்கிள் இருந்தது. சைக்கிளுக்கு அருகே ஒரு புல் வெட்டும் இயந்திரம் இருந்தது. புல் வெட்டும் இயந்திரத்தில் உள்ள மோட்டரை எடுத்து சைக்கிளில் பொருத்தினால் என்ன என்று யோசித்தார். உடனே செயல்பட்டார். அந்த மோட்டாரை கலட்டினார், சைக்கிளில் பொருத்தினார். உலகில் முதல் மோட்டார் சைக்கிள் உதயமானது. அந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஜப்பான் வீதிகளில் வலம் வந்தார். அதை பார்த்த ஜப்பானிய மக்கள் தங்களுக்கும் அதே போன்று ஒரு மோட்டார் சைக்கிள் வேண்டும் என்று கேட்டார்கள். அனைவருக்குமே செய்து கொடுத்தார். இருந்தபோதும் ஒரு மோட்டார் சைக்கிள் தொழிற்சாலை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் பணம் இல்லை. உடனே ஜப்பானில் உள்ள அனைத்து சைக்கிள் கடைகளுக்கும் ஒரு கடிதம் எழுதினார். நான் ஒரு மோட்டார் சைக்கிள் தொழிற்சாலையை நிறுவப் போகிறேன், நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்தால் உங்களை விநியோகஸ்தராக நான் நியமிக்கிறேன் என்று எழுதினார். அனைவரும் ஒப்புக்கொண்டு பணம் கொடுத்தார்கள். அதன் பிறகு உலகிலேயே முதல் மோட்டார் சைக்கிள் தொழிற்சாலை உருவானது. அந்த தொழிற்சாலை தான் புகழ்பெற்ற தொழிற்சாலை, ஹோண்டா நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அந்த புகழ்பெற்ற நிறுவனம். அந்த ஹோண்டா நிறுவனத்தின் அதிபர் தான் சாய்குரோ ஹோண்டா. எந்த நிறுவனத்திற்கு பிஸ்டன் தயாரிக்க வேண்டும் என்று அந்த மனிதர் ஆசைப்பட்டாரோ அந்த நிறுவனத்திற்கே மிகவும் போட்டியாக அமைந்தது ஹோண்டா நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. சாய்குரோவின் வாழ்க்கையை பார்க்கும்போது தோல்விகளையும் விமர்சனங்களையும் தாங்கி கொள்ளாமல் தவறான முடிவுக்கு செல்லும் எத்தனையோ மனிதர்களுக்கு சாய்குரோவின் வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம். உங்கள் வாழ்வு மலர்ந்திட தோல்விகளை தாண்டி செல்லுங்கள், விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளுங்கள், செயல்பட துவங்குங்கள். வாழ்த்துக்கள்.